ஹாய் மக்களே, உங்கள் மினோன் கார்த்தி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளாவில் தான் இருக்கோம். கேரளாவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், முட்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆழ்கடல் துறைமுகத்திலாம் இருக்கோம். இப்போ முதல்ல நம்ம இப்போ தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே என்னென்ன விசைப்படகுலாம் இருக்குது? இங்கே பார்த்தாலே வந்து ஒவ்வொரு விசைப்படகும் 2 கோடி 2.5 கோடி அந்த மாதிரி மிகப்பெரிய விசைப்படகு, அதாவது 102 அடி 110 அடி அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே என்னென்ன விசைப்படகு, என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நம்ம மினோன் கார்த்தி யூடியூப் சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அதாவது லாரி எல்லாமே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே அட்டகாசமாக இருக்குது பத்திலா. பார்க்குறதுக்கு எவ்வளோ லாரி எல்லாமே வந்து மீன் ஏற்றுறதுக்காக தான் வந்திருக்கு. கிம்பிள் வேணுமா? மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த வந்து இந்த முட்டம் ஜேபிஆர் துறைமுகம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே வேற லெவலில் இருக்கு பாருங்க. இந்த பாருங்கள் வஞ்சிர மீன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள்லாம் வந்து சங்காயம், அதாவது இது வந்து இந்த கோழி தீவனம் அதுகளுக்கு தான். அப்புறம் பாருங்கள் இங்கே உள்ள விசைப்படலாம் பார்த்தீங்க, எத்தனை தண்ணின்னு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு படகுமே வந்து 1 கோடியிலேருந்து தான் ஸ்டார்டிங் ஆகுதுன்னு சொன்னாங்க. 1 கோடி 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வேற லெவலில் ஒரு போட்டெலாம் பார்த்தீங்களா, 120 அடி ஒவ்வொரு போட்டும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது மேலே அதெல்லாம் ஐஸ் ஏற்றுறது என்ன பார்த்தீங்களா, இது இது வந்து நம்ம போட்டுக்கு ஐஸ் ஏற்றுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கேயுமே சரி, சில்லறையில் விற்கிற மீன் வியாபாரிகள் இப்போ நம்ம ஊர்லாம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இங்கேயுமே சரி சில்லறை மீன் வியாபாரிகள்லாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம கேமராமேன், அப்புறம் நம்ம அண்ணன் உங்கள் மீனவன், நாகை மீனவன் எல்லாருமே இருக்காங்க. இந்த இப்போ போகிறவன் வந்து நம்ம குமரி மீனவன். அப்புறம் நமக்கு தேவையான மீன்கள் எல்லாமே வாங்குகிறோம். இந்த பற்றிலாம் ஐஸ் பாக்ஸ்லேருந்து எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கோம். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன், இதெல்லாம் தூண்டிலில் பிடிக்கப்பட்ட மீன், வெள்ளை மீன், பாறை, இது எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது இந்த துறைமுகத்தில். வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே வந்திருக்காங்க. நம்ம தீவு மீனவன், அப்புறம் திருச்செந்தூர் மீனவன், தென்கடல் மீனவன், இந்த இப்போ இங்கே நிற்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம இந்திய பெருங்கடல் மீனவன், எல்லாருமே இருக்காங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது பார்த்தலா. அந்த நம்ம அண்ணன் நாகை மீனவன், அவங்க கேமராமேன் நிகால் லைஃப் ஸ்டைல். அப்புறம் அந்த துறைமுகத்தை பாருங்கள், டோட்டல் துறைமுகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் கேரளாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் கேரளாவிலேயுமே சரி, இதை விட கொஞ்சம் சின்ன போட்டு தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய போட்டெலாம் இருக்குது. இது உள்ள கேண்டீன்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கேண்டீன். நம்ம ஊருக்கும் இந்த இங்கே உள்ள விசைப்படகுக்கும் உண்மையிலேயே வந்து எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. அப்புறம் அந்த விசைப்படல நம்ம போகும்போது ஒரு மீன் ஒன்று கொளிக்கிட்டு வந்துச்சு ஒரு தூண்டிலில், அதையுமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. அப்புறம் அந்த கடலில் பார்த்தீங்களா, பாறை நடுக்கடலுக்குள்ளே இந்த அதுக்கு பாருங்கள் பாறை, அதாவது இதை வந்து ஆடு மேய்ச்சான் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இதில் வந்து இதெல்லாம் வந்து சும்மா தரையாக இருந்துச்சான், தரையாக இருந்து இதில் தான் வந்து ஆடு எல்லாம் மேய்ப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த பாறைக்கு பேரே வந்து ஆடு மேய்ச்சான் பாறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மையிலே வந்து இந்த பாறை பக்கத்துல தான் நம்மளும் நம்மளோட போட்டையுமே கொண்டு போய் போயிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள், இதுதான் வந்து நம்ம போன போட்டு. இவ்வளோ பெரிய போட்டு பார்த்தல, நம்ம போன போட்டே வந்து கிட்டத்தட்ட 80 அடி இருந்துச்சு நீளம், 80 அடி நீளம் நம்ம போன படகே. உண்மையிலே வந்து வேற லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரை, கரைக்கும் நம்ம கடற்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸில் தான் நம்ம கடந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. நம்மளோட
இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரை, அதாவது அந்த தூண்டில் வளைவு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த கல் கொட்டி வச்சு தூண்டில் வளைவு அந்த அதுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. அப்புறம் இங்கே என்னென்ன படகுகள்லாம் இருக்கு, எவ்வளோ அழகா நுப்பாட்டி வச்சிருக்காங்க, அப்போ அதையுமே நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பாருங்க. மீன் மீன் வளர்க்குறாங்க. உண்மையிலே பாருங்க, இதுதான் வந்து அங்கே உள்ள எல்லா விசைப்படகுமே எவ்வளோ ஒரு அழகாக நுப்பாட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த துறைமுகத்தோட அந்த முகத்து வாரம் அந்த கட்டடம் கட்டி போட்டிருக்காங்கல்ல. கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எதுவும் குறைகள் இருந்தாலுமே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலுமே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்திக்.